ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் மூன்று வித நிலைகளில் நாம் ஜெபம் செய்ய வேண்டும் என்ற சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்வோம். மூன்று வித நிலைகளில் எப்படி நாம் ஜெபத்திலே வளர வேண்டும், நம்முடைய ஜெபங்கள் வித்தியாசமாக வேண்டும். முதலாவது பிகினர்ஸ் இன் ப்ரேயர், பரிந்து பேசும் ஜெபத்திலே ஆரம்ப நிலையில் இருக்கிற மக்களை குறித்து பார்க்கிறோம். ஆரம்ப நிலையில் இருக்கிற மக்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியமாக நம்முடைய ஜெபங்கள் ஆரம்ப நிலையில் நம்முடைய தேவைகளை பொறுத்தே நம்முடைய ஜெபங்கள் இருக்கிறது. எப்படி உங்களுடைய ஜெப குறிப்புகள் என்ன, உங்களுடைய ஜெப பாரங்கள் என்ன அப்படின்னு பொதுவாக ஜெபிக்கிற வருகிற மக்களிடத்தில் நீங்கள் கேட்டால் உடனே அவர்கள் தேவைகளைத்தான் சொல்லுவார்கள். ஒன்று, நான் வியாதியாக இருக்கிறேன், என் வியாதிகள் சுகமாகணும். ரெண்டாவது, பண கஷ்டங்கள் இருக்கிறது, கடன் தொல்லைகள் இருக்கிறது, இந்த கடன் தொல்லையிலிருந்து எங்களை விடுதலையாக்கணும், அதுக்கு ஜெபம் பண்ணுங்க, நான் ஆண்டவர்கிட்ட அப்படி தான் ஜெபம் பண்ணுறேன். வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கணும், வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம், கார் வாங்கணும்னு நினைக்கிறோம். இப்படித்தான் இந்த உலக பிரகாரமான மனுஷ தேவைகளையே ஆண்டவரிடத்தில் ஜெபமாக செய்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். உலகமெங்கிலும் இருக்கிற மக்களின் மனதை பொறுத்த அளவிலே நீட் ஓரியன்ட் ப்ரேயர்ஸ், தங்கள் தேவைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபம், தங்கள் தேவைக்காக ஜெபிக்கிற ஜெபம் தப்பான ஜெபம் அல்ல. ஆண்டவரே தன்னுடைய ஜெபத்தில் சொல்லியிருக்கிறார், அன்றென்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று கேட்க சொல்லியிருக்கிறார். தேவை, நம்முடைய தேவையை பொறுத்த அளவில் ஆண்டவரிடத்தில் கேட்கும்படி அவரே மாதிரியின் ஜெபத்தில் சொல்லியிருக்கிறார். கேளுங்கள், தரப்படும், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று நாம் பார்க்கிறோம். தேடணும், கேட்கணும், ஆண்டவர்கிட்ட நிச்சயமாக தட்டணும். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்க ஆண்டவர் நம்மை கேட்டிருக்கிறார். நன்மையான ஈவுகளை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள் என்றும் அவர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பழையற்பாட்டு காலத்தில் உள்ள மக்கள் இந்த பூமிக்குரியவைகளை தேடினார்கள், பூமிக்குரிய யுத்தங்களை அவர்கள் பண்ணினார்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு ஏராளமாக இருந்தது. பாவம் செய்த போது ஆண்டவர் அவர்களை தண்டித்தார், ஆனால் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஏராளம் அவர்களுக்கு இருந்தது. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தேடினார்கள், பூமியிலே அவர்களுக்கு கானான் தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவர்களுக்கு அப்படிப்பட்ட தேசத்தை கொடுத்தார், இடத்தை கொடுத்தார், நிலங்களை கொடுத்தார், சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். நீ மேற்கும் கிழக்கும் வடக்கும் தெற்கும் நடந்து நீ கண் பார்க்கிற பூமியை சுதந்திரித்து கொள்வாய் என்று ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாமை ஆண்டவர் இடங்கொள்ளா போக மட்டும் ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார், யாக்கோபை ஆசீர்வதித்தார். பழையற்பாட்டு காலத்து ராஜாக்களை ஆண்டவர் ஆசீர்வதித்திருந்தார். இப்படி ஆசீர்வாதங்களை கேட்டு வாங்குகிற ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். அந்த நிலையிலேயே நாம் இருந்துவிடக்கூடாது. ரெண்டாவது நிலைக்கு நாம் போக வேண்டும். அப்படியானால் அந்த ஜெபத்திலே நாம் வளர வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஜெபத்தில் வளருவதிலே, ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவில் வளரணும். ஆண்டவருடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று பேதுரு தன் நிருபத்தில் எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு நிருபத்தில்
வாசிக்கும்போது, நான் அவரை அறியணும், அவருடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் இவைகளை நான் அறியணும், ஆண்டவரை நான் அறியணும் என்ற தாகம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எப்படி அவர் இருக்கிறார் என்பதை அறிவதற்காக ஜெபம் செய்வர். அவரை அறிந்தால்தான் அவரை நாம் நேசிக்க முடியும். அவரை நேசித்தால்தான் நாம் அவருக்கு கீழ்ப்படிய முடியும். இப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் அடையணும். அவரை அறியணும், அவரிடத்தில் அன்பு கூறணும், அவருக்கு கீழ்ப்படியணும். இப்படிப்பட்ட காரியத்தில் ஜெபத்தில் வளர்வதற்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அவரை அறியணும். அவருடைய வழிகள் வித்தியாசமானவைகள். அவருடைய வழிகள் நம்முடைய வழிகளுக்கும் அவருடைய வழிகளுக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதோ, மேற்குக்கு கிழக்குக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குதோ, அவ்வளவு வித்தியாசங்கள் உண்டு. ஆகையினாலே உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வழிகளை அறியணும். மோசே கேட்டான், ஆண்டவரே உம்மை நான் அறியணும், உம்முடைய வழிகளை நான் அறியணும். இப்படிப்பட்ட ஜெபத்தை அவன் செய்கிறதை பார்க்கிறான். பின்பு அவன், உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும். இப்படியெல்லாம் மக்கள் ஜெபம் பண்ணுகிறதில்லை. அடுத்தது ஆண்டவருடைய சித்தத்தை அறியணும். ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன? அவருடைய சித்தத்தை அறிவதற்கு அவரிடத்தில் விசுவாசத்தோடு காத்திருக்கணும். சில முக்கியமான காரியங்களில் அவருடைய சித்தத்தை நாம் அறியணும். சில ஆட்கள் ஆண்டவருடைய சித்தத்தை அறிய, ஒரு பஸ் வருகிறது, இந்த பஸ்ஸில் ஏறவா ஆண்டவரே, இறங்கவா, இப்படியெல்லாம் கேட்குற ஆட்கள் நிறைய பேர் உண்டு. அதெல்லாம் மிஞ்சின நீதிமான்கள். முக்கியமான தீர்மானத்தில் ஆண்டவருடைய சித்தம் நீ அறியணும். வேலை விஷயத்தில் எந்த வேலைக்காக ஆண்டவர் உன்னை அழைத்தாரோ அந்த வேலையை அறிந்து அந்த வேலையிலே உறுதியாக இருக்க வேண்டும். திருமண விஷயத்தில் எந்த பெண்ணை நீ திருமணம் பண்ண போகிறாய், கடைசி வரைக்கும் அந்த பெண்ணோடு வாழணும். அத்தனுடைய சித்தத்தை அறிந்து அதிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சீன தேசத்தின் பழமொழி சொல்லுகிறது, நீ கடலுக்கு போகணுன்னா ஒரு நாள் ஜெபம் பண்ணால் போதும், நீ யுத்தத்துக்கு போகணுன்னா ரெண்டு நாள் ஜெபம் பண்ணு, ஆனால் திருமணம் பண்ணணும்னா மூணு நாளாவது, அதுக்கு மேலே ஜெபம் பண்ணணும். தேவனுடைய சித்தத்தை அறியணும். அவ்வளோ கஷ்டமான காரியம். இப்படிப்பட்ட காரியங்களில் தேவனுடைய சித்தத்தை அறியணும். ஊழியத்திலே அழைப்பிலே தேவனுடைய சித்தம் தெரியணும், காத்திருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் சுவிசேஷகனாக நான் ஊழியம் செய்து வந்தேன். ஆனால் உட்கார்ந்து 2 வருஷம் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னுடைய அழைப்பு என்ன, நான் என்ன செய்யணும், உங்கள் சித்தம் என்ன? ஒவ்வொரு நாள் சாயந்தர வேளையிலும் ஒரு தனி இடத்துக்கு போய் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் பல மணி நேரம் காத்திருந்து ஆண்டவர் சொன்ன அவருடைய சித்தத்தை செய்ய அறிந்து ஊழியத்தில் ஈடுபடும்போது அது எவ்வளவு ஆச்சரியமான நல்ல அனுபவங்களை கொடுத்தது. உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியத்தை அறிந்து நீங்கள் ஜெபம் பண்ணாதான் ஜெபத்தில் ரொம்ப முன்னேறி வர முடியும். ரேடிக்கல் கமிட்மெண்ட் டு நோ த வில் ஆஃப் காட், ஆண்டவருடைய சித்தம் அறிகிறதுக்கு ரொம்ப ஆழமாக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவருடைய மெத்தட்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி, எப்படி ஊழியத்தின் முறைகள் என்ன, உலகத்தில் நடக்கிறது போல உட்கார்ந்து நாம் செய்ய முடியாது. ஆண்டவருடைய மெத்தட்ஸ் எப்படி இருக்குது அதை கண்டுபிடிக்கணும். ஆண்டவர் எப்படி அசைவாடி கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு காலங்களிலும் வித்தியாசமான காரியங்களை ஆண்டவர் செய்து வந்தார், வித்தியாசமான முறைகளை
ஆண்டவர் பின்பற்றும்படி சொல்லுவார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் புதிய உடன்படிக்கையின் சபை பழைய உடன்படிக்கையின் சபையை விட வித்தியாசமானது. பழைய உடன்படிக்கையில் ஒரே விதமான பலிகளையே செலுத்தி வந்தார்கள், வருஷந்தோறும் அதை செலுத்தினார்கள். புதிய உடன்படிக்கையின் சபை பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறது. வித்தியாசமான காரியங்களை ஆவியானவர் நமக்கு தெரியப்படுத்துவார். சபைகளில் ஆவியானவருடைய செயல் வர வேண்டும். அதற்காக ஜெபம் பண்ணினால்தான் ஆண்டவர் இவைகளை நமக்கு தருவார். இதுதான் வித்தியாசமான ஜெபத்திலே வளர்வது. ஊழியர்கள் அப்படிப்பட்ட ஜெபத்திலே வளர்வதற்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தில் வளரணும்னா ரேடிக்கல் கமிட்மெண்ட் டு தி லைஃப் ஆஃப் சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தம் அடைகிற வாழ்க்கையில் வளரணும். அப்போ தான் ஜெபத்தில் வளர முடியும். ஏன் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது? எவ்வளவோ ஜெபம் நடக்குது, ஆனால் பதில் வரல. காரணம், ஜெபிக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் வாழ்க்கையில் இல்லைன்னா நம்முடைய ஜெபத்தில் அர்த்தமே இல்லை. நாம் பரிசுத்தமான தெய்வத்தினிடத்தில் ஜெபம் பண்ணும்போது பரிசுத்தமாய் வாழ்ந்து ஜெபிக்கணும். இல்லாட்டா நம்முடைய ஜெபம் மேலே போய் நம்முடைய பாவங்கள் நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் நடுவே நிற்கிறது. நம்முடைய ஜெபம் நம்முடைய பாவத்தில் தட்டி திரும்ப நமக்கே வந்துவிடும். அந்த ஜெபம் தேவ சமூகத்தை எட்ட வேண்டுமானால் பரிசுத்தமான வாழ்க்கையில் உன் பரிசுத்தம் ஜெபத்தில் உன் நாக்கு பரிசுத்தமாக இருக்கணும். உன் நாக்கு பரிசுத்தமாக இருக்கணும். இந்த நாக்கு வச்சு தான் ஜெபம் பண்ணுறோம், நாக்கு வச்சு தான் பிரசங்கம் பண்ணுறோம், நாக்கு வச்சு தான் சாட்சி சொல்கிறோம், நாக்கு வச்சு தான் நம்ம மற்றவங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இந்த நாக்கு பொல்லாங்கானது, அதை பரிசுத்தப்படுத்து. உன்னுடைய வாழ்க்கையில் அசுத்தமான சிந்தை உனக்கு இருக்குதா? அதை பரிசுத்தப்படுத்து. அசுத்தமான படங்களை பார்க்குறியா? மற்றவங்களோட சமாதானமாக இருக்கிறியா? மற்றவங்களோட சமாதானமாக இல்லைனா மற்றவங்களை நீ எப்படி மன்னிக்கிறியோ அப்படி தான் ஆண்டவர் உன்னை மன்னிப்பார். அதனால் உன் வாழ்க்கையில் இந்த ஐக்கியத்தோடு இருந்து பாவங்கரைகள் மாற வேண்டும். அப்போதான் ஜெபத்தில் வளர முடியுமே தவிர உனக்கு ஜெபத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடும். உன் வாழ்க்கையில் பாவம் இருந்தா, உன் வாழ்க்கையில் இந்த மாதிரி காரியங்களில் தவறுகள் இருந்தா ஜெபம் நல்லா இருக்காது. பரிசுத்தமான வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை. பரிசுத்தத்தில் வளரணும்னு சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ரொம்ப தேவை. 2 கொரிந்தியர் 7:1 நம்ம படிக்கும்போது இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிற அப்படின்னா, பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்தணும். தேவ பயம் இருந்துச்சுன்னா ரகசியமான வாழ்க்கையில் பாவம் இருக்காது. ஏன்னா தேவன் பரிசுத்தமுள்ளவர். அவர் எவ்வளவாய் உன் பாவத்துக்காக அவர் இரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்திருக்கிறார், உன் பாவம் அவரை சிலுவையில் அறைந்திருக்கிறது என்று சொல்லும்போது, நம்மேல் வைத்த அன்பை பார்க்கும்போது பாவத்தின் மேல் நமக்கு வெறுப்பு வரும். பயத்தோடும் பக்தியோடும் வாழ்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கணும். இப்போ உள்ள உபதேசங்கள் எல்லாம் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவதில்லை, பாவத்தை பாவமாக மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதில்லை. இந்த பாவம் என்று, இது தவறா, இது இல்லையா, ஆனால் அதை செய்யலாமா செய்யலாமா, பைபிளில் இது போட்டிருக்குதா போடலையா, இப்படி நாம் கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனசாட்சியில் ஆவியானவர் இடைப்படுவார். தவறான காரியங்கள் நாம் செய்துவிட்டால் நம்முடைய மனசாட்சி உறுத்தும். ஒரு கண்ணிலே ஒரு தூசி விழுந்தால் எவ்வளவு அது உறுத்தி அதை எடுக்கும் வரைக்கும் விடமாட்டோம். அதை எடுக்காமல் விட்டால் அந்த கண்ணே கெட்டுப்போகும். அதே போல தான் அநேகருடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை குறித்த ஒரு உணர்வில்லாமல் வாழுகிறதுனால ஜெபம் சரியாக வருகிறதில்லை.
உன் வாழ்க்கையில் ஜாக்கிரதையோடு கூட இருக்க ஆண்டவர் உனக்கு பரிசுத்தத்தை கொடுப்பாராக. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெபத்திலே வளர வேண்டுமானால் ஆழமான விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கணும். எதில் விசுவாசம் இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையில் விசுவாசம் இருக்கணும். கர்த்தருடைய வாக்கு தத்தத்தில் விசுவாசமாக இருக்கணும். அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து ஜோமனிகிட்டே இருக்கணும், வளரணும். விசுவாசம் இல்லாமல் ஜெபம் நமக்கு பதிலே கிடைக்காது. ஜெபத்தில் வளர்றதுக்கு விசுவாசம் வேணும். என்னாலலாம் ஜெபம் பண்ண முடியாது, இவ்வளோ நாள் ட்ரை பண்ணிட்டேன், முடியலை. விட்டுறக்கூடாது. ஒரு எழுப்புதல் வரணும்னா விசுவாசம், எல்லாருக்குள்ளும் ஒரு அளவு விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசத்தில் வளர்ச்சி அடையணும். ஜெபத்தில் விசுவாசம் ரொம்ப தேவை. அது இல்லைன்னா வாழ்க்கையில் நம்ம வளர்ச்சி அடைய முடியாது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தில் வளர்றதுக்கு உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். அடுத்தது, உங்கள் வாழ்க்கையில் ஜெபத்தில் வளரணும்னா டிசிப்ளின் லைஃப் ரொம்ப தேவை. ஜெபத்துக்கு தேவை டிசிப்ளின் தான். குறிப்பிட்ட நேரத்தில் விடாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். விட்டுறக்கூடாது. ஜெபத்தை ஆரம்பித்து விட்டுறக்கூடாது. ஆண்டவர் ஜெபத்தில் பதில் கொடுக்கும் வரைக்கும் ஆழமாய் ஜெபிப்பதற்கு ஆண்டவர் உங்களை என்னை அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவோம். சில ஆட்கள் காலையில் எழும்புறதே இல்லை இந்த நாட்களில். சில ஆட்கள் மாலையில் தான் நாங்கள் ஜெபம் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க, ஆனால் மாலையில் இரவு நேரத்தில் ஜெபம் பண்ணுறதில்லை. எல்லா காரியத்தையும் அவர்கள் வேலையிலேயே செய்து 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 ஊழியம் 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 இல்லை வேலை 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 வேலைன்னு சொல்லி டிவியிலையும் மற்ற அநேக காரியங்களை உட்கார்ந்து நேரத்தை கழித்து போடுகிறத பார்க்குறோம். அநேகருடைய ஜெப வாழ்க்கை வளராமல் இருப்பது, ஜெபம்னு சொன்னால் அதுக்கு நேரம் கொடுக்கணும், ஜெபம்னு சொன்னால் அதுக்கு ஒழுங்கு இருக்கணும், ஜெபம்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும். டிசையர் அண்ட் டிசிப்ளின் ரொம்ப தேவை. உன்னுடைய தனிமையான நேரங்களை எப்படி செலவழிக்கிறாய் என்பதில் தான் இருக்குது. உன்னுடைய வாழ்க்கையில் எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் தான் உன் நேரத்தை செலவழிப்பான். உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை விட வேறு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும். டிசிப்ளின் யுவர் லைஃப். அப்போ தான் எழுப்புதலை பார்க்க முடியும். சபை விடாமல் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஆழமான ஜெபம் சபைக்குள்ளே இருக்கணும். ஆழமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊக்கமாய் ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கடைசியில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஜெபத்தில் வளரணுமானால் எது முக்கியமான காரியமோ அதைத்தான் செய்யணும். எது செய்ய வேண்டிய காரியமோ அதை செய்யணும். இயேசுத்தனுடைய வாழ்க்கையில் சொன்னார், நான் என் பிதாவின் வீட்டில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களோ, கண்டிப்பாக என் பிதாவின் வீட்டில் நான் இருக்கணும். பெற்றோரையும் மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் தேவாலயத்தில் தங்கிவிட்டார். பெற்றோர்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு தெரியாதா நான் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டும் என்று தெரியாதா? எது முக்கியமோ அதை ஆண்டவராய் இயேசு செய்தார். அடுத்த ஊர்களில் நான் போய் பிரசங்கிக்க வேண்டும் என்று திட்டமாய் சொன்னார். பகலுக்குரிய இந்த நாட்களில் தான் தேவனுடைய கிரியையை நான் செய்ய வேண்டும், அதை செய்து முடிக்க வேண்டும். இப்படி அவர் முக்கியமான காரியங்களில் தன்னுடைய நேரத்தை செலவழித்தார். இன்றைக்கு முக்கியம் இல்லாத காரியங்களில் தான் மக்கள் அநேகர் தங்கள் நேரத்தை செலவழிக்கிறத நாம் பார்க்குறோம். மற்றவங்களை வச்சு வேலை செய்ய வேண்டிய வேலைகளை செய்யணும். நாங்களோ ஜபத்திலும் வேத வசனத்தை வாசிக்கிறதிலும் தரித்திருப்போம். ஆண்டவர் இப்படிப்பட்ட காலங்களில் நம்மை கொண்டு வந்திருக்கிறபடினால் ஒரு எழுப்புதலை நாம் காண்பதற்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இந்த காரியங்களில் கவனமாக இருந்தால் ஜபத்திலே நீங்கள் வளர முடியும். மூன்றாவது, நாம் ஜபத்தில் வளர்ந்து கொண்டிருப்பது மாத்திரமல்ல,
ஜபத்திலே முன்னேறி இருக்க வேண்டும், அட்வான்ஸ் இன்ட்ரஸ்டஸாய் மாற வேண்டும். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை தரிசிக்கிற அனுபவத்துக்கு போகணும். மோசேயின் அனுபவத்தை பாருங்கள். என்னாகவும் 12:6-8 வாசிப்போம். அப்பொழுது அவரின் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு கூட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்பதை பார்க்கிறோம். மோசே ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்தான். பிரத்யட்சமாய் ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். அவன் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நீர் நாம் விடமாட்டேன், இந்த ஜனத்தை நீர் அழிக்கக்கூடாது. நீர் எப்படி இந்த ஜனத்தை எகிப்திலிருந்து அதுக்கு தான் கொண்டு வந்தீரா? புறஜாதிகள் உம்மை பற்றி என்ன நினைப்பார்கள், பேசுவார்கள்? இந்த ஜனத்தை எகிப்திலிருந்து கொண்டு வந்து வனாந்திரத்தில் இவர்களை அழித்து போடணும் என்றுதான் கொண்டு வந்தார் என்று பேசுவார்கள் அல்லவா? ஆண்டவர் மோசேயை பார்த்து, இந்த ஜனத்தை விட்டுவிடு, நான் அவர்களை அழித்து விடுகிறேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். ஆனால் மோசே ஆண்டவரோடு கூட உட்கார்ந்து அந்த காரியங்களை எடுத்து தைரியமாக ஆண்டவரோட பேசுகிறத பார்க்குறோம். இப்படித்தான் தேவ சந்நிதானத்தில் தைரியத்தோடு ஆவியில் வளர்ந்தவர்கள் தேவனோடு கூட பேசுவார்கள். ஆண்டவர் அவர்களோடு கூட பேசி சில காரியங்களை கன்சல்ட் பண்ணுவார். எலியாவை பற்றி பார்க்கிறோம், மோசேயை பார்க்கிறோம். இயேசு மரிப்பதற்கு முன்பு மர்ரூப மலையில் அவர்களை அழைக்கிறார். மரணத்தை குறித்து, அவர் அடையப்போகிற மரணத்தை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள். நமக்கு இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரே, ரொம்ப நல்லவர், அவர் நம்மை அதற்காக தான் தேடுகிறார். ஆபிரகாமை தேடுகிறார், அவன் என்னுடைய நண்பன். சோதோம் குமாரவை நான் அழிக்கப் போகிறேன், அதுக்கு முன்னால் நான் அவனோடு கூட பேசணும் என்று சொல்லி ஆண்டவர் இறங்கி வருகிறார். ஆபிரகாம் போகிறார், ரெண்டு பேரும் நின்று பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆபிரகாம் நின்று கொண்டே இருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் நெருங்கி வந்தார் ஆண்டவரோடு, ஆண்டவரோடு பேசுகிறார். நீர் நீதிமானை துன்மார்க்கனோடு கூட நீர் அழிப்பீரோ? ஆண்டவருடைய அந்த கொள்கையை வைத்து ஆண்டவரோடு கூட நெருங்கி பேசி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களைத்தான் ஆண்டவர் அநேக இடத்தில் விரும்புகிறார். ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை பேசணுங்கிறார். கை உயர்த்தி கேட்போம், ஆண்டவர் எங்களுக்கு இந்த கிருபையை தாங்க, நாங்கள் இப்படிப்பட்ட ஜபத்தை செய்யணும், ஜபத்தை நேரம் கொடுத்து செய்யணும். டேனி ஃபோமம் என்ற ஒரு கர்த்தருடைய தாசன் இருந்தார். ஆண்டவரோட நேரம் செலவழித்தார். ஜப்பானில் ஒரு இடத்துல போய் ஜப்பான் தேசத்துக்காக ஜெபம் பண்ணார். ஆண்டவரோடு நெருங்கி பேசினார். அவர் ஒவ்வொரு தேசத்துக்கும் போய் 10 ஒரு கூட்டத்துக்கும் போக மாட்டார். ஒரு ஹோட்டலில் ஒரு அறையை எடுத்து ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவார் அந்த தேசத்துக்காக. அப்படி ஜெபம் பண்ணி ஆண்டவரோடு பேசி இருக்கும்போது ஒரு நேரம் ஆண்டவர் சொன்னார், எனக்கு நேரம் கொடு. இந்த ஒரு வார்த்தை தான், எனக்கு நேரம் கொடு,
நான் உன் கூட பேசணும், சில காரியங்களை உனக்கு சொல்லணும். மோசே ஆசரிப்பு கூடாரத்தை பண்ணும்போது நேரம் கொடுத்தார். 40 நாட்கள் இரவும் பகலும் உட்கார்ந்து ஒவ்வொரு டீட்டெயிலாக எழுதி நேரம் கொடுத்து ஆண்டவர் அவ்வளவு பேசுறதற்கு ஆசையாக இருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரோடு பேசவும் ஆண்டவர் உங்களோடு பேசவும் நேரத்தை கொடுத்தால் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாட்களில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஜபங்கள் இவைகளிலே கத்தர் பேசணும். ஆண்டவர் எப்படியாயினும் நம்முடைய வாழ்க்கையில் ஜபத்தில் வளரணும் என்கிற இந்த விசுவாசத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான நேரம். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரோட கூட தேசத்தினுடைய இஷ்யூஸ், ஒவ்வொரு தேசத்திலையும் சில காரியங்கள் இருக்குது. மால்தீவ் ஐலாண்டை பற்றி கேள்விப்பட்டு அங்கே அதுக்காக ஜெபம் பண்ணணும். காரணம், சைல்டு அபியூஸ் அங்கே நிறையா இருக்குது, ட்ரக்ஸ் அங்கே நிறையா இருக்குது, குடி போதைகள் கடைகள் கிடையாது. அதுக்கு பதிலாக மறைமுகமாக ட்ரக்ஸ் மூலமாக ஜனங்கள் சீர்கட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி காரியங்கள் நம்முடைய தேசத்தில் எத்தனையோ இஷ்யூஸ் இருக்குது. ஆண் புணர்ச்சிக்காரர்கள் இந்த தேசத்தில் பெருகி வருகிறார்கள். ஆண்கள் ஆண்களை திருமணம் பண்ணணும், ரோட்டில் போர்டு பிடிச்சிட்டு பெண்கள் பெண்களை திருமணம் பண்ணணும். ஆண்டவர் இந்த நாட்களில் இறங்கணும். இந்த மாதிரி காரியங்கள்லாம் தேசத்தில் பெருகி வரும்போது தேவனுடைய கோபந்தான் வருமே தவிர தேவனுடைய ஆசீர்வாதம் வராது. எழுப்புதலை பற்றி ஜெபம் பண்ணணும். இந்த மாதங்களெல்லாம் வட்டாரங்களில் நம்ம போய் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணணும். வட்டாரங்களில், ஓ காட், வட்டாரத்தை ஆசீர்வதிக்கணும். வட்டாரத்தில் தேவனுடைய கரம் இறங்கி வரணும். தேவ சமூகம் நம்ம மத்தியில் இறங்கி வரணும். ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வட்டாரத்தில் போய் ஜெபம் பண்ணி பாருங்க. ஆசீர்வதிப்பார் ஆண்டவர், உன் ஜெபத்தை கேட்பார். அந்த வட்டாரத்தில் உள்ள பாவங்கள் என்ன, ஆண்டவர்கிட்ட எடுத்து போய் அதை வைத்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாக அதில் ஆசீர்வாதம் கொடுப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சமூகத்தில் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டதை தானியேல் 9:2 வாசி பார்த்தீங்கன்னா, அவர் எரேமியா சொன்ன தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வச்சு ஜபம் பண்ணுறார். ஆண்டவரோட பேசுகிறார், உபவாசம் பண்ணி ஜபிக்கிறார். ஆண்டவர் இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்கள விடுதலையாக்கலையா? உங்களையும் ஆண்டவரோட ஜபத்தில் வளர்ந்து வர கரம் உயர்த்தி ஜோமுனோமா? ஜப வாழ்க்கையில் நான் வளரணும், உங்கள் கூட உட்கார்ந்து பேசணும், நீங்கள் என்னோட கூட பேசணும். சபையை குறித்த காரியங்கள், தேசத்தை குறித்த காரியங்கள், பட்டணத்தை குறித்த காரியங்கள், கிராமத்தை குறித்த காரியங்கள், சபைகளை குறித்த காரியங்களை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. இந்த நாட்களில் பெரிய வித்தியாசத்தை தாரும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இந்த வார்த்தைகள். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரட்டும். நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாரும் ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன்.